ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பணியாரம் எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்து உடச்சி நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன், உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன், மஞ்சள் கால் ஸ்பூன், சிவப்பு மிளகாயத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இது நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 பச்சை மிளகாயை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சு சூடான உடனே நம்ம எண்ணெய் எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எக்கை நம்ம இதில் ஊற்றலாம். இது ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா கொள்ளலையும் நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ ஊற்றியாச்சு. ஒரு பக்கமாக வெந்த உடனே நம்ம இது எல்லாத்தையுமே திருப்பிடலாம் ஒன்று ஒன்றா. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ்வு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செஞ்சோன்னா இது ரெண்டு சைடும் நல்லா வேகும், உள்ளேயும் நல்லா வேகும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், இப்போது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எக் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம எக் பணியாரம் எப்படி செய்கிறது நம்ம பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.